பஞ்சாப் கிங்ஸ் அணி, இவங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு அன்கேப்டு பிளேயர்ஸை தான் வந்து தக்க வைக்கிறதா எதிர்பார்க்கப்படுது. அதில் முதல் நபர் சஷாங்க் சிங், இவரை வந்து 4 கோடி ரூபாய்க்கும், அதே மாதிரி அசுதோஷ் சர்மாவை 4 கோடி ரூபாய்க்கும் எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட வெறும் 8 கோடி ரூபாயை மட்டும்தான் இவங்க வந்து செலவு பண்ணுவாங்க. மீதி இருக்கிற மொத்த தொகையுமே வந்து ஏலத்தில் தான் வந்து செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இந்த டீமில் வேறு யாருமே இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டீமோட கேப்டனான ஷிகர் தவன் தன்னோட ஓய்வை அறிவிச்சிட்டாரு, அதனால அவர் வந்து விளையாட மாட்டார். அதனால ஒரு புது கேப்டனை வந்து தேட வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு இருக்கு. இதுக்கப்புறமா இந்த டீம்ல இன்னும் கொஞ்சம் கீ பிளேயர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அஷ்தீப் சிங் இருக்காங்க, அதுக்கப்புறம் சாம் கரன் இருக்காங்க. இவங்களை எல்லாருமே அவங்க எடுப்பாங்க அப்படின்னா ஆர்டிஎம் கார்டை அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 14 கோடி அப்படிங்கிறது அவங்களுக்கான ஒரு பெரிய அமௌண்ட் அப்படிங்கறதுனால அவங்கள வந்து ஏலத்தில் விட்டுட்டு ஆர்டிஎம் கார்டை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது பஞ்சாப்போட பிளானா இருக்கலாம்.